ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள நிறையா பேர் வந்து சொல்லியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. இலுமினாட்டினா என்ன, இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கா இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா, நம்ம அதிகமாக வந்து அந்த ஃபேஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயிலான ஒரு நம்ம உலகத்தில் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க சுச்சுவேஷனோட சேர்த்து மேட்ச் பண்ணி இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். இலுமினாட்டினா யார், இலுமினாட்டினா என்ன, இலுமினாட்டி வந்து எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இலுமினாட்டி அப்படின்னா நம்மளை மீறி இன்னொரு ஒரு சக்தி நம்மளே ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம்தான். நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டைரெக்டாக சொல்லலாம், பட் நான் இன்டைரக்டாக தான் சொல்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது இருந்தாலும் உங்களோட கனவு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணி, உங்களோட இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை மீறி நம்மளை வந்து ஒரு சக்தி ஆட்டிப்படைக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் இதை இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து கையை எப்படி மடக்கணும்னா அது வந்து நம்மளுக்கு வலிக்காது, அது வந்து ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதே நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் மடக்கினா தான் அது வந்து கரெக்டு, ஆப்போசிட்டில் மடக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதைத்தான் நம்ம ஒரு வேலை இப்படித்தானோ, நம்ம தான் வந்து செய்ய தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, நம்மளுக்கு வந்து பண்ண தெரியாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளே வந்து நம்ம ஆளுகளே வச்சு நம்மளுக்கே வந்து திரும்பவும் அதை சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் தான் இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இலுமினாட்டி அப்படிங்கிறது வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, சில கம்பெனிகள் வந்து நம்மளை மீறி வந்து உள்ளடக்கி வருது பார்த்தீங்களா, நம்மளை மீறி அப்படின்னா நம்ம பொதுமக்களுக்கு வந்து சார்பாக இல்லை, பொதுமக்களுக்கு வந்து அகேன்ஸ்டாகவே வருது பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயம் எப்போ உள்ளே வந்துச்சோ, அந்த கம்பெனிக்கிட்டேருந்து எப்போ அமௌண்ட்டு வாங்கி நீங்கள் வந்து உள்ளடக்கி வச்சுக்கோங்க, அந்த ஒரு ப்ராடக்ட் உள்ளடக்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொன்னாங்களோ அப்போக்கே வந்து இந்த ஒரு இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. மற்றவங்க என்ன ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ, மற்றவங்க வந்து என்ன ஒரு விஷயத்தை தயாரிக்கிறாங்களோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளேயும் வந்துடுறோம். எக்ஸாம்பிளுக்கு, பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃப்ளோரைடு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம், கேன்சரை வந்து வர வைக்கும் ஓகேங்களா, ஃப்ளோரைடு அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஃப்ளோரைடில் அதிகமாக கண்டென்ட் உள்ளது வந்து டூத்பேஸ்ட் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடியே நம்மளோட பழைய காலத்தில் வந்து வேப்பங்குச்சி வச்சு பல்லை விளக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து கறிக்கொட்டை இருக்கும் பார்த்திங்களா, கறிக்கொட்டையை வச்சு வளர்க்கிட்டு இருந்தோம், ஒவ்வொருத்தவங்க வந்து பல்லே வளர்க்குறது இல்லை, இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கும். இப்படி இருக்கிறப்ப கூட நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வாய் கேன்சர், மவுத் கேன்சர், அப்புறம் த்ரோட்டல் கேன்சர், அதிகப்படியான கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால தான் கேன்சர் வருது அப்படிம்பாங்க, பட் மேஜர் ப்ராப்ளம் அது. இருந்தாலும் யதார்த்தம் இவங்க வந்து இவனுக்கு வந்து பழக்கமே இல்லை, அந்த ஸ்மோக்கிங் ப்ராப்ளமே இல்லை, ஆனால் எப்படி தான் அந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ரூமர் மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா. இது எல்லாமே வந்து உண்மைதான், இது எல்லாமே வந்து அதிகமாக வந்து டூத்பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா. இப்போதைக்கு நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லா டூத்பேஸ்ட்டையும் நான் சொல்கிறேன், எல்லா டூத்பேஸ்ட்லேயும் வந்து நம்ம ஃப்ளோரைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளக்க இருக்காது. இருந்ததுனால நம்மளுக்கு வந்து கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக வருது, ஏன்னா டெய்லியும் அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். ஒரு சில பேர் ரெண்டு நாளைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளோரைடு, அந்த ஃப்ளோரைடு யூஸ் பண்ண அந்த டூத்பேஸ்ட்டை இன்றைக்கி யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு இந்த நைட்டு யூஸ் பண்ணுவாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பல் தேய்ச்சிட்டு தூங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இதுக்கு முன்னாடியெல்லாம் தேட்டருக்கு தேட்டர்லாம் ஒரு டென்ட் கொட்டாயில் போட்டு ஓட்டுவாங்க, அப்போதைக்கு வந்து ஒரு ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஃபர்ஸ்ட் வீடியோ மூவி ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்புறம் இன்டர்வல் சீன்லேயும் நீங்கள் ஒரு பீம் பாய் வருவார், பீம் பாய் வந்துட்டு நீங்கள் இன்னும் கறிக்கொட்டை வச்சு இல்லை அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க, இந்தாங்க பல் பொடி, இது வந்து ரொம்ப வாய்ப்பு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, இதை போட்டிங்க அப்படின்னா பல் பளிச்சுனாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து சொல்லுவாங்க. இதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட வந்து இன்டைரக்டாக சொல்லி நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிங்கன்னா இது வந்து டீசென்ட், இது வந்து ஒரு கிராமத்தால் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அதை மறைச்சிட்டு இந்த டூத்பேஸ்ட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மவுத் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களோட டீத் வந்து சரியாக இருக்கும், உங்களோட டீத் வந்து பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட வந்து ஒரு எக்ஸாஸ்டாக, அதாவது சொல்லாமல் சொல்லி 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 அந்த ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தி இப்போ வந்து நம்ம ஃப்ளோரைடு உள்ள ஒரு டூத்பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் கார்பன் யூஸ் பண்ண அந்த பிரேசில் அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இந்த டூத்பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது இல்லாதப்போ இந்த டூத்பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதப்போ இந்த கேன்சர் தெரியாமல் வர்ற அந்த மவுத் கேன்சர், நாக்கு கடியிலலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டியெல்லாம் வரும், அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்டே போய் கன்சிடர் பண்ணால் கூட இதுக்கு வந்து ஏதோ ஒரு வேறு ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சின்ன வயசில் அப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க, சின்ன வயசில் இப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே ஃப்ளோரைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு கேன்சரை வந்து உருவாக்குற ஒரு விஷயம்தான். இதில் வந்து தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து அந்த இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே உள்ளக்கி தான் இருக்கிறோம். இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளோட சரௌண்டிங் சுற்றிலுமே வந்து இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா,
ஃபெமினிசம் ஃபெமினிசம் அப்படிங்கிறப்போ எல்லாம் ஏதோ ஒரு ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புரட்சிகரமான ஒரு விஷயத்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்மணி சுதந்திரமாக இருக்கிறது ஆஸ் அ ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஃப்ரீடம் அப்படிங்கிறப்போ அந்த பெண்மணி வந்து ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்னா ஆஃப் ஹேண்ட் ட்ரெஸ் பண்ணும், இல்லை அதிகப்படியான வெளியில் எல்லாமே வந்து போகும், ஹேண்ட் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும், இல்லை ரொம்ப ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு அதிகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறையா ஒரு பேர் வந்து மக்கள்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பேச மாட்டோம். ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேச மாட்டோம், இன்னொருத்தையும் வந்து கலப்பி விடுவோம். சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இன்னொருத்தவன்ட்ட ஒரு கம்பெனிகிட்ட வந்து பணம் வாங்கின ஒரு ஆள் அவன் வந்து ஃபெமினிசத்தை பற்றி ரொம்ப டீப்பாக பேசுவான். நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம், பரவாயில்ல ஃபெமினிசம் பற்றி பேசிக்கிறானே ஒரு பொண்ணே பார்க்குது அப்படின்னா ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவன் ஆதரவு கொடுக்குறானே அவனுக்கிட்ட வந்து லைக் பண்ணுவோம், அவனை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இருக்கும். பட் அவனோட சுச்சுவேஷன் அவனோட பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு வந்து அவன் பணம் வாங்கி அந்த ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உள்ளடக்கி கொண்டு வருவான். கவர்ச்சிங்கிற ஒரு விஷயத்த உள்ளடக்கி கொண்டு வருவான். ஆஃப் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, ஆஃப் ஹேண்ட் போட்டுக்கோங்க, ஆஃப் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, அதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹிப் தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஜீன்ஸ் போட்டுக்கோங்க, டாப் போட்டுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் ஈஸியாக கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபேவராக பேசுகிற மாதிரியே நம்மளை வந்து ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா என்ன நடக்கும் உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீமேலுக்கு வந்து என்ன நடக்கும், ஆஃப் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம் இல்லை ஷார்ட்ஸ் எதுவும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஹேண்டில் உள்ள காலில் உள்ள லெக்கில் உள்ள முடி எல்லாமே வந்து தெரியும். அது வந்து ஒரு அன்னெசரியான ஒரு விஷயமா இருக்கும். கையில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு வரைக்கும் உள்ள இருக்க ரோமம் எல்லாமே வந்து தெரியும். ரோமம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை ரிமூவ் பண்ணுற கிரீம் யூஸ் பண்ணுவாங்க, அதை ரிமூவ் பண்ணுற ஜெல் யூஸ் பண்ணுவாங்க, அதை ரிமூவ் பண்ணுற ரேசர் வாங்குவாங்க, எல்லாமே வாங்குவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து விற்கிறவன் யார், அந்த பணம் கொடுத்து ஒருத்தவன்ட்டு பேச சொன்னான் பார்த்தீங்களா, அவன் தான் அந்த கம்பெனியை வச்சுருப்பான். இந்த ஒரு விஷயம் எல்லாமே தெரியாமல் ஒருவேளை வந்து ஃபெமினிசம் பற்றி பேசுகிறாரா அவர் இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்தை இவன் என்ன சொல்லுவான்னா கவர்ச்சியை யூஸ் பண்ணுங்கள், கவர்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேலை பற்றி பேசுவோம். இப்போ நீங்கள் டிவியில் வர்ற ஒவ்வொரு ஆடு கேஜுவலாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் லிப்ஸ்டிக் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அந்த ஒரு கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தெரியுதா? ஏன்னா அவங்க ஒரு ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னா ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து ஃபேவராக பேசி தான் அந்த ஒரு விஷயத்த ப்ராடக்டாக விற்பாங்க. அப்படி விற்க முடியலை ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்க மாட்டீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டீங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்ம இலுமினாட்டிக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கொசு இருக்கு பார்த்தீங்களா, இன்ன வரைக்கும் பல குருவிகளை எல்லாம் ஈஸியாக அழிக்கிறோம், ஆனால் அந்த கொசுவை மட்டும் அழிக்க முடியல. இதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு உயிரினத்தில் சேர்ந்தது தான், ஆனால் இதை மட்டும் அழிக்க முடியல. ஒரு பூச்சி வகையோ ஒரு உயிரினத்தில் வந்து சேர்ந்தது தான், ஆனால் இதை மட்டும் ஏன் அழிக்க முடியல, இதை அழிக்க முடியலன்னு சொல்லிட்டு பல அமௌண்ட்டு கொடுத்து பணம் வேஸ்ட் பண்ணி மருந்தெல்லாம் வந்து வாங்குகிறோம். அந்த ஒரு மருந்தை வாங்குறது வந்து வெளியில் உள்ள கார்பரேட் தான். அந்த கார்பரேட்டுக்கிட்டே பணத்தை வாங்கி அந்த ஒரு மருந்தை யூஸ் பண்ணி அடிக்கிறோம். யூஸ் பண்ணி அடிக்கிறோம். நம்ம அடிக்கிறது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு இடைக்குள்ள உள்ள சந்துக்குள்ளே இல்லை குளம் குட்டை தண்ணி எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கோ அந்த ஒரு இடத்துல தான். அந்த ஒரு இடத்துல வந்து அந்த கொசு மருந்தை அடிக்கிறோம் அப்படின்னா அந்த கொசு இறந்தது, அந்த கொசுவோடு சேர்ந்து அதை சாப்பிட்ற அந்த கொசுவை சாப்பிட்ற தவளை வவ்வால் இந்த ஒரு விஷயம் எல்லாமே அந்த ஒரு மருந்தால் அஃபெக்ட் ஆகி அந்த ஒரு மருந்தோடு சேர்ந்து இறந்து போயிடுது. ஆனால் இதோட லைஃப் சர்க்கிள் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட், அந்த கொசுவோட லைஃப் சர்க்கிள் வந்து ரொம்ப ஷார்ட். ஒரு 15 நாளுக்குள்ளே கூட அதோட திரும்பவும் வந்து உயிர் தெரிஞ்சு முட்டை பிரித்து திரும்பவும் வந்து அதோட கொசுவோட லைஃப் வந்து திரும்பவும் வந்துடும். ஆனால் தவளையோடையோ இல்லை வவ்வாலோடையோ இல்லை மற்ற ஒரு உயிரினம் அந்த கொசுவை சாப்பிட்ற மற்ற ஒரு உயிரினத்தோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப லாங். ஏன்னா அது வந்து திரும்பவும் குஞ்சு பொறிச்சு முட்டை இட்டு திரும்பவும் குஞ்சு பொறிச்சு அது பெருசாக வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கொசுவை சாப்பிடும். அப்போது அதனால் அதோட லைஃப் பெருசாக இருக்கிறதுனால அந்த ஒரு மருந்தை வச்சும் கூட நம்மளோட இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு மருந்து மூலியமாக இப்போ அந்த மருந்து விற்கல அப்படின்னா அந்த ஒரு லைஃப் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, கொசுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, மற்ற ஒரு உயிரினத்துக்கு வந்து அதிகமாக இருக்குது. இதனால் அந்த ஒரு விஷயம் இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அதை எதுக்கு அந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து அந்த ஒரு மருந்தையும் விற்கிறாங்க, திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரூமுக்கு எப்படியும் ஒரு ஒரு காயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ரூமில் ஒரு வீட்டுக்கு வந்து எப்படியும் ஒரு 3 ரூமாவது வச்சுருப்போம், ஹால் வச்சுருப்போம், 2 ரூம் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கிறப்போ ஒரு வீட்டுக்கே வந்து ஒரு 3 காயில் தேவைப்படுதுன்னா மாதத்துக்கு எத்தனை காயில் தேவைப்படும், அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம்தான், இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து நம்ம கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் நம்ம கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற சில விஷயங்களில் பல கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, பல நம்மளுக்கு தெரியாமையே சில இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளிருக்க வருது. என்னடா இலுமினாட்டின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர்
ஒருத்தர் வந்து அதிகமாக சொல்கிறாரு அந்த ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை இதெல்லாமே வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொசு மருந்து அடிச்சுட்டு போவாங்க, கொசு மருந்து அடிச்சுட்டு போனதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த கொசு முக்கியம். ஏன்னா அதோட கண்டென்ட்லாம் அந்த ஒரு மருந்துலாம் அந்த அவ்வளோதான் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அதை சார்ந்து உள்ள மற்ற உணவாக நினச்சிக்கிட்டு இருக்க மற்ற உயிரினத்துக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபெக்டாக இருக்கும். சில விஷயங்கள் எப்போவுமே நமக்கு வந்து தெரியவே தெரியாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வீட்டில் அதிகப்படியாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த மஞ்சளில் நிறையா மருத்துவ குணம் உள்ள ஒரு கண்டென்ட் தான் அந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மஞ்சளை நம்ம எத்தனை பேர் கிராம் கணக்கிலலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபேஸ்க்கெலாம் இன்னும் யூஸ் பண்ணாமே இருக்கிறீங்க, மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணாமே இருக்கிறீங்க. ஏன் மஞ்சள் வந்து ஃபேஸ் யூஸ் பண்ணுறத விட சாப்பாட்டுக்கு கூட ஒரு கொஞ்சம் அளவு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் முற்காலத்துலலாம் வந்து மஞ்சள் போடாத பெண்மணியே வந்து பார்க்க முடியாது. எல்லாருமே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, எல்லாருமே வந்து மஞ்சள் போட்டுக்குவாங்க. மஞ்சள் போட்டாங்க அப்படின்னாவே அந்த உடம்புல உள்ள பல ரோமங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். ஆனால் அந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடாமல் அந்த ரோமத்தை கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சில கண்டென்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மஞ்சள் போடாமல் நிறையா ஸ்கின் ப்ராப்ளம் வருது. சில பேருக்கு வந்து வெயிலில் நடந்து போனாங்கன்னா அப்படின்னா டர்ட்டாக வந்துடும், ரொம்ப ஒரு பார்க்குறப்பே வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே இந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈஸியாக ரிமூவ் ஆகும். மஞ்சளில் அந்தளவுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது. ஏன்னா நான் சொல்லி தான் அந்த மருத்துவ குணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தேவையில்லை. அந்த மருத்துவ குணத்தில் நிறைய பேர் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் மஞ்சளில் எவ்வளவு வந்து மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. சாப்பாட்டுக்குமே வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஒரு மாதத்துக்கே 2 கிலோ 3 கிலோ மஞ்சள் வாங்குறவங்களாம் இருந்தாங்க. இப்போதைக்கு எல்லாமே வந்து கிராம் கணக்கில் ஒரு மாதத்துக்கே வந்து 100 கிராம் வாங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து அந்த கார்பரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து உள்ளிருக்க வர்றோம் பார்த்தீங்களா. கார்பரேட் அந்த இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், மஞ்சளை வந்து காப்பிரைட் பேட்டன் ரைட் வாங்குறது எல்லாமே வந்து வெளியில தான். ஆனால் இது இத்தனைக்கும் வந்து நம்ம மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நம்ம விளைநிலத்தில் நம்ம கண்ட்ரிக்குள்ள நம்ம இடத்துல தான் அந்த ஒரு ஹீட் அண்ட் டெர்மரிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக டெர்மரிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக விளையும், ஈஸியாக வளரும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேட்டன் ரைட் வாங்குறவன் எல்லாமே வெளிநாட்டுக்காரன். வெளிநாட்டுக்காரனுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தோட மருத்துவ குணம், அந்த ஒரு விஷயத்தோட உண்மை பயன் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு, ஓகேங்களா? இன்னொன்று, அந்த இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரீசெண்டாக இப்போதைக்கு வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நம்மளோட குழந்தைங்க நம்ம வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிடுவோம் அப்போ கம்பல்சரியாக வந்து டை கட்டிட்டு வரணும், ஷூ போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் உள்ள தெர்மல் அண்ட் ஹீட்டுக்கு வந்து அந்த ஹீட் ப்ராசஸ்க்கு வந்து இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கும் இப்போதைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள உள்ள டெம்பரேச்சருக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அதோட டெம்பரேச்சர் வந்து ஈடு கொடுக்க முடியும். ஆனால் இது எல்லாமே விட்டுட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து நம்ம டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஷூவெல்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவன் கண்ட்ரியில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து ரொம்ப பனிப்பிரதேசம் ரொம்ப குளூராக இருக்கும், கண்டிப்பாக வந்து அவனால் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. ஏன்னா இப்போ 2 பட்டனை இறக்கி விட்டுட்டு அவனால் நடக்கவும் முடியாது. ஃபேண்ட் இல்லாமல் செப்பலோடையோ இல்லை வெறும் பூட்ஸோடையோ வந்து அவனால் நடக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயம் தான் அவன் அப்படி இருக்கிறதுனால நம்ம அதே ஒரு ஸ்டைலை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக காலர் வரைக்கும் டை கட்டிட்டோம் அப்படின்னோம்னா உள்ளிருக்க வேர்த்து கொட்டிடும், உள்ளிருக்க ஸ்வெட்டை அடிச்சோம் அப்படின்னா இருக்கவே முடியாது, எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து நனைஞ்சிரும், ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வரும். ஃபுல்லாக வந்து காலில் வந்து ஷூ போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிறோம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வரும். நம்ம உடம்புல வந்து என்னென்ன ஒரு வியாதியெல்லாம் வராதோ, ஏன்னா அந்த ஷூவோட குவாலிட்டி அப்படி இருக்கும், அந்த ஷூவோட கண்டென்ட் அப்படி இருக்கும், நம்ம ஷூ வந்து அதை சாக்ஸ் மாட்டி மாட்டுறதுனால அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஈஸியாக வரும். நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம பாதத்தில் ரொம்ப மென்மையான ஒரு விஷயம், ஒரு ரொம்ப மென்மையான ஒரு இடம் ஈஸியாக ஒரு கிருமி வந்து உள்ளிருக்க போகிறதுக்கு ஏதுவான ஒரு இடமே வந்து எது அப்படின்னா நம்மளோட கால் தான், அந்த அடிப்பாதம் தான். இந்த பாதத்துக்குள்ளே ஈஸியாக மற்ற கிருமிகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு உயிரினமே வந்து ஈஸியாக நம்மளுக்கு தெரியாமல் வந்து உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இது சயின்ஸ் ரீதியான ஒரு உண்மையும் கூட, ஓகேங்களா? அதனால தான் கோயிலுக்கு போகிறப்போ இல்லை மசூதிக்கு போகிறப்போ இல்லை சர்ச்சுக்கு போகிறப்போ இல்லை வந்து எங்கேயாவது போகிறப்போ ஒரு கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து உள்ளே போகிறோம் அப்படின்னப்போ காலை வந்து சுத்தமாக கழுவிட்டு போவாங்க, கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரியாமல் விட்டுட்டோம். நம்மளுக்கே தெரியாமல் இந்த இடத்துல வந்து ஷூ போட்டுட்டு தான் போகணும், நம்ம கண்ட்ரிக்கோட டெம்பரேச்சர் தெரியாமல் ஷூ போட்டுட்டு தான் போகணும், டை கட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட சின்ன குழந்தைக்கு வந்து தெரியாது. அம்மா நம்மளுக்கு எனக்கு வந்து புழுக்கமாக இருக்குது, நம்மளுக்கு வந்து எனக்கு கால் கையெல்லாம் வலிக்குது, இந்த இடத்துல வந்து இப்படியெல்லாம் புண்ணெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தை வந்து தெரியாமல் ஒரு வார்த்தை கூட சொன்னாலும் அதெல்லாம் இல்லை நீ வந்து எங்கேயாவது போய் அடிபட்டுருப்பா, ஏதாவது பசங்களோட வந்து சண்டை போட்டுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணுவீங்க. நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளோட கண்ட்ரியில் உள்ள ஹீட்
அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்கூலே வந்து நிர்ணயம் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து இலுமினாட்டி அப்படிங்கிறோம். நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை வந்து ஒரு ஒரு சக்தி வந்து ஆட்டி படைக்கிறது பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான் இலுமினாட்டி. இதை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் தெரியும். இந்த ஒரு இலுமினாட்டி அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அந்த இதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் இந்த ஒரு விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை நான் ஒரு இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைடு வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இலுமினாட்டி விஷயத்தில் வந்து நம்ம தப்பான ஒரு ஆங்கிளில் தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்னோம்னா மாற்றம் நம்மளுக்கிட்ட இருந்து தான் வரணும், ஓகேங்களா? யாரோ ஒருத்தன் வந்து சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. எதுக்கு அவன் சொல்கிறான், அவன் யார், அவன் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சீதன் பாய், தேங்க்யூ லவ்லி காய்ஸ், பாய் டாட்டா. நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.